இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ். இன்னைக்கு இப்ப நம்ம சினிமா நியூஸ்ல மூணு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து உலக நாயகன் கமலஹாசன் பத்தின ஒரு நியூஸ். எஸ், ஆமா, பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னது ரெண்டு விஷயம் இப்போதைக்கு. ஒண்ணு சங்கர் சார், இன்னொரு லைகா ப்ரொடக்ஷன். ரெண்டு பேருமே பயங்கர பிரம்மாண்டமா பண்றதுல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த நிலைமையில வந்து இந்தியன் டூன்ற படம் வந்து கமல் சாரோட கடைசி படம் சொல்லி அவரே அறிவிச்சிருந்தாரு. இந்த நேரத்துல படம் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன் கடைசி படம்னா, உங்க அரசியல்ல வந்து முழு நேர ஈடுபாடு காமிக்க போறதுனால இதுதான் வந்து லாஸ்ட் ஃபிலிம். அண்ட் இந்த படமும் கண்டிப்பா ஒரு அரசியல் சார்ந்த படமா இருக்கும் சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுச்சு. அண்ட் இந்தியன் வந்து ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ் முடிஞ்சது இல்லையா. சோ அந்த கிளைமேக்ஸ்ல இந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாங்க. அண்ட் நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே வெயிட் பண்றாங்க. பிகாஸ் இந்தியன் ஒன் வந்து அப்ப வந்தாலும் இப்போ வரையும் ரொம்ப ஞாபகம் இருக்கு ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. சோ இப்ப ரொம்ப வெயிட் பண்ற டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எஸ்டிமேட்டட் வேல்யூ அமௌண்ட் போட்டதை விட 3 மடங்கு ஜாஸ்தியா செலவு பண்ணிருக்காங்க. ஓ மை காட். சோ எதிர்பார்த்த பிகாஸ் இவங்கனால ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட் வர முடியல. அண்ட் ஒரு நாள் செட்டுக்கே வந்து அவங்க 70,000 கிட்ட செலவு பண்றாங்க. இப்போ பிரம்மாண்டமான செட் போட்டுருக்காங்க, மேடை எல்லாம் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு நாளைக்கு 70,000 செலவு பண்ணும்போது இல்ல, சின்ன இஷ்யூ என்னன்னா, கமல் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப பாராளுமன்ற தேர்தலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஷூட்டிங் எப்போ போக முடியலையா என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனால் இதனால ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அவங்க சைடில் சொல்லிட்டு இருந்தாங்க. அஃபீஷியலாக இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. அப்படியே ஆசை புதுசில் காத்து வாக்கில் எங்கள் காதுக்குள்ள வந்துச்சு. நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் போடுறோம் அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்துட்டு இது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னும் அஃபீஷியலாக சொல்ல, பட் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லையா, லைகா ப்ரொடக்ஷன் படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களே கொளுத்தி போடுறீங்கன்னு சொன்னாங்க. பட் இது எப்படி அப்படிங்கிறது அவங்களா அவங்க வாய்த்து வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த சின்ன விஷயம், இந்த ரூமரே ஏதோ கமல் ரசிகர்கள் வந்து பயங்கர ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் எஸ், இந்தியன் 2 வந்து எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கமல் வந்து பாலிடிக்ஸ் குள்ள வரப்போறாரு, சோ அதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு. சோ அடுத்த நியூஸ் என்ன தெரியுமா? எஸ், அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லவா? சொல்லிடு. சோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம விஜய். எஸ், விஜய். சோ கமலுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. நடிப்பு நாயகன் யாருன்னு சொல்ல கேட்டா விஜய் தான். நிறைய பேர் இருக்காங்க, இல்ல விஜய் சார் ஒருத்தர் எங்க தலையில இருக்காரு. சரி, ஓகே, விஜய் சார் ஒருத்தர். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ உங்க என்ன சொல்றது, நார்மலா சட்டம் இதெல்லாம் வந்து நம்ம எங்க இருந்து கத்துப்போம், லாயர்ஸ் இருந்து கத்துப்போம், கோர்ட்ல இருந்து கத்துப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி பார்த்து இப்படி ஒண்ணு இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சர்க்கார் படம் தான். சோ சர்க்காருக்கு அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பா போய் சேரணும். 49P அப்படிங்கிற ஒரு சட்டம் என்னன்னா, என் ஓட்டை யாராவது கல்ல ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அதை திருப்பி நான் வாங்குற உரிமை எனக்கு இருக்கு. நான் வந்து அந்த திருப்பி அந்த ஓட்டை வந்து போடலாம் அப்படிங்கிற உரிமை இருக்கு அப்படிங்கிறது நம்ம சர்க்கார் பார்த்துதான் தெரியும். இதே எல்லாருமே கேட்டாங்கல்ல, ஒரு ஓட்டு தானேன்னு சொல்லிட்டு விஜய்ட்டையும் கேட்பாங்க அந்த படத்துல. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஓட்டு வந்து எவ்வளவு வேணாலும் என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் ஆகட்டும், மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இந்த இது அந்த சட்டம். சோ அந்த சர்க்கார் படத்துல எல்லாம் வச்சது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அது கவர்மெண்டே வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டர் ரிலீஸ் தொடர்ந்து முருகதாஸ் சரி அந்த போஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. ஆமா, மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்காங்க இந்த படத்தினால. அண்ட் மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தாலையும் கூட. சோ அந்த சந்தோஷத்தை முருகதாஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. சார், நம்ம வந்து எடுத்த படம் வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு, கவர்மெண்ட் அதை வந்து இவ்வளவு தூரம் ஏத்துட்டு மக்களுக்காக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப சந்தோஷமான நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மையான விஷயம் தானே, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் தெரியுமா? சூர்யா ஜோதிகா காம்பினேஷன் நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க, ரியல் லைஃப்லயா இருக்கும். கார்த்திக் சார் இருக்காரு தம்பி, அவரோட படத்துல வந்து ஜோதிகா மினைறாங்க பாருங்களேன். சூர்யா சாருக்கும் படம் நிறைய போயிட்டு, அதே மாதிரி கார்த்திக் சாருக்கும் நிறைய அப்கமிங் படம் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில வந்து ஜீது ஜோசப் பாபநாசம் படம் பாத்திருக்கீங்களா? ஆமா, செம்மையான படம் இல்லையா? கமல்ஹாசன் நடிச்சிருந்த ஒரு பிலிம் அது, பயங்கரமான படம். கார்த்திக் சார் வச்சு படம் பண்றாங்க.
ரெண்டு பேருமே சொல்லவா வேணும், ரெண்டு பேருமே ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஆக்டிவ் பின்னுவாரு, இவங்க ஒரு பக்கம் மாறி மாறி எப்படி இருக்கும் ரொம்ப. சோ கார்த்திக் அண்ட் ஜோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு, இந்த மூன் நியூஸ்ல உங்களது எது ஃபேவரட் அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு, எங்க நியூஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு, இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம கலக்கு சினிமாவில் பெல் பட்டன் டிங்கு தட்டிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் வுமன் அண்ட் சாதி கிருஷ்ணன்.